இல்லை முஸ்தபா இப்படி வே முஸ்தபா கிங் ஃபிஷ்ல ஒரு பிரியாணி 2.5 கிலோவில் அப்படியே வருது. இப்போ இந்த இந்த பக்கம் ரைஸில் நேரமான ஒரு ரெட்டிஷ் கலர் பிரியாணி உங்கள் பெல்லி ஸ்விஸ்தா ஆக்சுவலாக கிங் ஃபிஷ் முஸ்தபா அப்படி இல்லை முஸ்தபா இப்படி வே முஸ்தபா கிங் ஃபிஷ்ல ஒரு பிரியாணி பார்க்கலாம் காசர்கோடு பிச்சோம் ஒரு 2.5 கிலோவில் அப்படியே வருது பிரியாணிக்கு அப்படியே 1 கிலோ ரைஸு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரைஸ் தான் நம்ம ஃபுல் ஃபிஷ்ஷையும் போடுறதில்ல பேசிக்காக 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ ஃபிஷ் அதுதான் வந்து காம்பினேஷன் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் சோக்கிங்கில் போடலாம் ரைஸ்க்கு தண்ணி வச்சாச்சு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு ஹைதராபாத்தி பிரியாணி போட்டோம் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் டாப்பில் கொடுத்து விட்றேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இது பட்டை வகைகள் ஆக்சுவலாக இது வந்து ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்குறதுக்கு தான் இதில் சின்னமம் காரமம் க்ளோவ்ஸ் பேலி ஜீரா பிளாக் பெப்பர் பிளாக் காரமம் 1 டீஸ்பூன் கீ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் அதோட சேர்த்து வந்து நம்ம இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் பிரியாணி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க மீனை கட் பண்ணுறதுக்கு ஈஸியான பார்ட் எதுன்னா வால் பகுதி தான் தலைப்பகுதி வந்து ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் மத்தாஃப் அப்படியே இருக்குது நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட்டிஷாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே லைட் எல்லோவாக மாறிட்டே வருது நல்ல ஒரு அருமையான மனம் ஃபிஷ் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக என்றைக்குமே ஃபிஷ்ஷில் போடும்போது மசாலாவை வந்து தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க ஃபிஷ்ஷுக்கு மேலேயே கொட்ட வேணாம் ஏன்னா அது நல்லா பிடிக்காது அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா பிடிக்காது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சளை வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சால்ட்டு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் இதோடு சேர்த்து ஒரு லைம் அப்படியே புளிஞ்சிடலாம் கொஞ்சமாக ஆயில் அப்படியே போட்டுக்கலாம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயிலும் அப்படியே போட்டுடலாம் பிரியாணி பட்டை வகைகள் இந்த பக்கம் அப்படியே ரைஸுக்கான தண்ணி இன்னும் கொதிச்சுட்டே இருக்குது இன்னும் ரைஸ் உள்ளே போடல ஆனியனும் சில்லியும் அப்படியே அந்த பிரியாணி மசாலாவோட அப்படியே போட்டுடலாம் நம்ம ஏன் இதை தனித்தனியாக பண்ணுறோன்னா இந்த மெயின் ரீசன் வந்து நம்ம மீனை வந்து உள்ளே போட்டு பிரியாணிக்குள்ளே போட்டால் அப்படியே குழஞ்சிரும் மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது குழஞ்சி அது சாப்பிடும்போது ஒரு மாவு மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி இருக்க வேணாம் ஒரு நல்ல வகையாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் வீட்டில் நேரமான ஒரு ரெட்டிஷ் கலரில் அப்படியே ஸ்லோ குக்கில் அப்படியே வெந்துட்டுருக்கு ஆனியன் அப்படியே நல்லா குக் ஆகிடுச்சு நல்ல ஒரு ப்ரூனிஷ் கலரில் வந்துருச்சு டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அப்படியே போட்டாச்சு 1 டீஸ்பூன் சில்லி ஒரு 2 சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் இது பிரியாணி மசாலாவுக்கு போடுறது நார்மல் பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம் 4லேருந்து 5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன் பெப்பர் ஒரு 1/2 கரண்டி ஜீரகப்பொடி கியூமின் பவுடர் தப்பாக நினைக்காதீங்க ஆக்சுவலாக ஃபிஷ்ஷோட அந்த டெண்டர்னஸ் அந்த குக்கிங் சென்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அதனால தான்
ரொம்ப டெமிட்டாயி சாப்பிட்டுருக்கேன். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். யோகட் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் இது பண்ணியிருக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபிஷ்ஷில் சால்ட் இருக்குது. அப்படியே ரைஸை போட்டுடலாம் உள்ள. ஒரு 70% அப்படியே ரைஸ் குக் ஆகணும். இதோட சேர்த்து வாயும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மின்ட்டு. ரைஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா அந்த உதிர உதிராக வந்திருக்கு. ரைஸ் வந்து அப்படியே ஒரு ஜாரில் அப்படியே போட்டுக்கலாம். உங்ககிட்ட பெரிய போட் இல்லை, சின்ன போட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெண்டு போட்டில் வந்து தம் கட்ட போகிறோம். கொஞ்சம் மசாலா நம்ம செஞ்சு வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரைஸு, அப்படியே கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணலாம். ஃபிஷ் குக்கான மீதம் உள்ள ஆயில் அப்படியே எடுத்துருந்தோம். அந்த ஆயிலை வந்து அப்படியே மேலே இது பண்ணி விடலாம். இதில் கலர்னஸும் கிடைக்கும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸ் அப்படியே தூவி விட்டுக்கலாம் மேலே. அப்படியே ஃபிஷ் ஆயில், லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes அப்படியே தரக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் பிரியாணி ரெடி. இப்போ வந்து நம்மளோட செரி வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்ல போகிறாரு. ஃபிஷ்னு நல்லா ஃபிஷ்ஷின் ஃப்ளேவரும் வந்து நல்லா டேஸ்ட் ஆகுது. பிரியாணி ஃபிஷ் வச்சு சரி வச்சு வைக்க குறைஞ்ச ஃபிஷ் எடுத்துகிட்டு போப்போம். அடிப்படை பிரியாணி செம்மையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் அந்த ரைஸோ அந்த பிரியாணியோ அந்த ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் வந்து வெல்டனாக குக் ஆகிருக்கு, செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வார்த்தையே இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெல்லிஸ் விஸ்தா. ஸ்டே ட்யூன் வித் பெல்லிஸ் விஸ்தா.